வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு குக் வித் கோமாளி ரெசிபி தான் பார்க்க போறோம். மனோபாலா சார் பண்ண அவியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்தி அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி. நிறைய காய் இருக்கனால நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைப்போம், ஆனா இது ஒரு 10 நிமிஷத்துலயே நம்ம செஞ்சிடலாம். இதோட இன்கிரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்ப வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு அரை மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃபைன் பேஸ்டாக நம்ம அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக இருக்கு. ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இருக்கட்டும். அடுத்து நம்ம காய வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு 1 முருங்கக்காய், 1 கேரட், 1 வாழைக்காய், 8 பீன்ஸ், 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இதை நம்ம வேக வைக்க போகிறோம். நிறையா தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை 1 விசில் மட்டும் வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காயெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இது ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு மெத்தட். நீங்கள் நார்மலாக கடாயில் தண்ணி ஊற்றி கூட இந்த காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். டக்குன்னு செய்கிறதுக்காக நான் குக்கரில் வைக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவியலுக்கு கண்டிப்பாக தாளிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் கூட குக்கர்லேயே சமைக்கிறதா இருந்தால் கடைசியாக தாளித்து போடுவேன். இன்றைக்கி நான் கடாயில் பண்ணுறதுனால நான் ஃபஸ்ட்டே இதை தாளிச்சுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம வேக வச்சிருக்க காய்கறிகளெல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி வந்திருக்கனால ரொம்ப நேரம் இது இருக்கணும்னு இல்லை. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு காய் சேர்த்துருக்கிறதுக்கு இவ்வளோ தேங்காய் சேர்த்திங்கன்னா தான் அந்த மசாலா கொஞ்சம் கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக இருக்கும், வெறும் காய் மட்டும்தான் இருக்கும். அதனால உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் மசாலாவோடு தான் செய்வேன், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் இது வேகணும்னு இல்லை, லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். நீங்கள் மிக்சியை கழுவி அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க, தண்ணி தனியாக சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். கேரளா அவியலில் கண்டிப்பாக தயிர் சேர்ப்பாங்க. லைட்டாக ஒரு டென்ச் புளிப்பு ஃப்ளேவர் வரும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் இதை வச்சிடலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா விருந்துகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை வெறும் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் அடைக்கி கூட இந்த அவியல் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் மிஞ்சினா கூட நீங்கள் இந்த அவியல் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு சைடிஷ் மாதிரி நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த அவியலை பண்ணுறது எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குவிக்கா செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிபியை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.